வானதே, காஃபி கொண்டு வாமா. அம்மா காஃபி மா. காஃபி மா. என்ன காஃபி இது? வாயிலே வைக்க முடியல. உனக்கு ஒழுங்கா காஃபி கூட போட தெரியாதா? இல்லம்மா, நான் நல்லா தான் காஃபி போட்டேன். அப்போ நான் தான் நல்லா இருக்கிற காஃபியை நல்லா இல்லைன்னு போய் சொல்றேனா? நான் அப்படி சொல்ல வரலம்மா. ஏய், நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், கூட கூட ஏத்து பேசிக்கிட்டே இருக்க. நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா வேலை செய்யறதா இருந்தா இரு, இல்லனா கிளம்பி போய்கிட்டே இரு. மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம பேசிட்டேன். போ, வேற நல்ல காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்கம்மா. டிரைவர் அஜி, டிரைவர் இன்னும் வரல. என்னது, இன்னும் வரலையா? நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனும், சீக்கிரம் வாங்கன்னு சொன்னனா இல்லையா? ஏன் இன்னும் வரல? இல்லம்மா, டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம்மா. சொன்ன வேலையை செய்யறீங்களோ இல்லையோ, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நானே செல்ஃப் டிரைவ் பண்ணிக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. கார்த்திக், நீ ஏன் இன்னும் ஆபீஸ் கிளம்பாம இருக்க? மா, டைம் 7:40 தான் இப்ப ஆகுது. அம்மா, ஒரு நிமிஷம். என்னாச்சுமா உங்களுக்கு? எனக்கு என்னப்பா? நான் நல்லா தானே இருக்கேன். அம்மா, காலையிலேயே நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க மாதிரி தெரியுது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்களே, அதான் என்னாச்சுன்னு கேக்குறேன். தெரியலப்பா, என்ன சுத்தி என்ன நடக்குது? ஒரே நாள்ல நம்ம குடும்பம் ஏன் இப்படி ஆச்சுன்னு இப்ப இருக்கிற நிலைமையில எதையுமே என்னால யோசிச்சு பார்க்க முடியல. ஆனா நீ சொன்னது சரிதான், நிஜமாவே நான் இந்த விஷயத்துல கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன். நடந்த எதையுமே என்னால அவ்வளவு சாதாரணமா ஏத்துக்க முடியல. ஆர்த்தி கல்யாணத்துல எல்லா அசம்பாவிதமும் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்திருந்தாலும்
அத நிஜம்னு நம்புறதுக்கு மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு இன்னமும் வானதி இந்த வீட்டுலதான் இருக்கான்னு தோணுது. எங்க திரும்பினாலும் அவ முகம்தான் எனக்கு தெரியுது. ஏதாவது ஒரு தேவைக்காக வீட்டுல யாரையாச்சும் கூப்பிடணும்னா கூட என்ன அறியாம அவ பேரதான் சொல்ல தோணுது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை வர்றது சகஜம்தான். அதையெல்லாம் சமாளிச்சு முன்னேறதுக்கு நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் நம்ம கூட இருந்தா போதும். அப்படி எனக்கு நம்பிக்கையா இருந்தது வானதி. என்னை விட்டுட்டு போனத இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல. உனக்காக எங்கெங்கயோ தேடி எத்தனையோ இடத்துல விசாரிச்சு கடைசியில பார்த்த உடனே பிடிச்சு போய் நாங்க கூட்டிட்டு வந்த பொண்ணு அவ. அப்படி ஒரு பொண்ணெல்லாம் பாக்குறது ரொம்ப அபூர்வம். இந்த வீட்டுக்கு வந்த இத்தனை நாள்ல யார் மனசு கஷ்டப்படும்படியாவது அவ நடந்திருப்பாளா சொல்ல. இங்க எல்லாரையுமே அனுசரிச்சு போக தெரிஞ்சவளுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல இருக்க கொடுத்து வைக்கலையேன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா, இப்ப இதுக்கு அவளை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வாச்சும் அவ யாரு எப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கம்மா. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யறதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்தே நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்தனால என்னவோ தெரியலையே. கார்த்தி, வானதி அப்படி சொல்லாதப்பா. வேற எப்படிப்பா சொல்றதுன்னா, இத்தனை நாளா நீங்க எல்லாரும் அவளை நம்பினதுக்கு அவ நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு போயிட்டான். தேவையில்லாம அவளை பத்தி யோசிச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ஸ்வேதா, அம்மாவுக்கு சீக்கிரம் காஃபி கொண்டு வர சொல்லு. ராஜி, நடந்த விஷயத்தினால கார்த்திக் எந்த அளவுக்கு வானதியை வெறுத்துட்டான் பாருங்க. இதுக்காகவா நாம ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப வரைக்குமே வானதியா இப்படி ஒரு விஷயத்த செஞ்சதுன்னு நம்ப முடியாம நான் நிக்கிறேன். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை என்கிட்ட இருந்து மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறவதா வானதி. அப்படி இருக்கிறப்போ அவ எப்படிங்க இவ்வளவு பெரிய உண்மைய என்கிட்ட மறைச்சிருக்க முடியும்? ராஜி ப்ளீஸ், நான் நேத்தே உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டேன். இருந்தாலும் ஏமா எல்லாத்தையும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்திலே பெரிய லக்ஷ்மி நீதாமா. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி மனசு உடைஞ்சு போய் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எங்களை நினைச்சு யோசிச்சு பாருமா. நல்லதும் கெட்டதும் நடக்கிறது நம்ம கையில இல்ல ராஜி. நம்ம விதிப்படி என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். இப்போதைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு அழுது புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும் ராஜி. அது வரைக்கும் பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையாரு, அது போதும். நடந்ததே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீ போய் ரெஸ்டடு ராஜி, நான் ஸ்வேதாவ காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். போமா? போ ராஜி. வானதி, அப்பா மேல எதுவும் கோபமாமா?
என்னப்பா நீங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு உங்க மேல என்ன கோவம் இருக்க போகுது? இல்லம்மா, நேத்து ஒரு வேகத்துல உங்க அம்மா மேல மண்ணெண்ணெய் எல்லாம் எடுத்து ஊத்தி பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன். நீ வந்து அதை தடுத்தப்ப கூட உன் பேச்ச கேட்காம பதட்டத்துல ஏதோ பண்ணிட்டேம்மா. நீ சொன்னதையும் மீறி அப்பா இப்படி எல்லாம் நடந்துகிட்டேனேன்னு நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியாமா? ஐயோ அப்பா, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க நேத்து அப்படி நடந்துகிட்டதுல எனக்கு வருத்தம் தானே தவிர உங்க மேல எனக்கு கோவம் எல்லாம் இல்லப்பா. ஆனா தயவு செஞ்சு இன்னொரு தடவை அம்மா கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்காதீங்கப்பா. ஒன்னா இருந்த ரெண்டு குடும்பமும் அவளால எப்படி மோசம் போயிருச்சேங்கிற ஆதங்கத்துல புத்தி கிட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். உண்மையை சொல்ல போனா எங்க எல்லாரையும் விட அதிகமா பாதிக்கப்பட்டது நீதான். அப்படி இருந்து உன்னால எப்படி உங்க அம்மா மேல கோபப்படாம இருக்க முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப நான் அம்மா மேல கோவப்பட்டா மட்டும் என்னப்பா ஆயிட போகுது? எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் வரும்னு தெரிஞ்சா அம்மா இதெல்லாம் பண்ணாங்க. ஆர்த்திக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சாங்க, அது இப்ப நம்ம எல்லாருக்கும் கெடுதலா வந்து முடிஞ்சிருச்சு. ஒருவேளை அம்மா செஞ்சது தப்புன்னா உண்மை தெரிஞ்சும் அது நான் யார்கிட்டயோ சொல்லாம இருந்தது துரோகம் தானேப்பா. அம்மாக்கு நான் பண்ண துரோகத்துக்கு நான் அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்ப்பா. அவங்க என்ன மன்னிக்கிறதோ மன்னிக்காததோ அது அவங்களோட விருப்பம். ஆனா ஒரு தடவையாவது நான் அவங்கள பார்த்து பேசணும்ப்பா. மனசு விட்டு பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில ஓ நிலைமைய உங்க அத்தைக்கு புரிய வைக்காம இருக்கிறது ரொம்ப தப்பா இருக்குமா? அதனால ஓ விருப்பப்படியே நீ போய் பேசிடு. ஒருவேளை அவங்களுக்கும் உன்னை பார்த்து பேசணுங்கிற எண்ணம் இருக்கலாம் இல்லையா? நீ பண்ண ஒரே தப்பு மாப்பிள்ள போன் பண்ண விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம இருந்ததுதாம்மா. அதை ஏன் நீ மறைச்சேங்கிறத நீயே அவங்களுக்கு சொல்லி புரிய வை. கண்டிப்பாப்பா, நான் அம்மாவை பார்க்க உடனே கிளம்புறேன். இருமா, அவசரப்படாத. அவங்க இப்ப வீட்டுல இருக்காங்களா இல்லையா, ஆபீஸ் போயிட்டாங்களான்னு விசாரிச்சுட்டு நானே அவங்க கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேம்மா. சம்பந்தி அம்மாவை நேர்ல பார்த்து பேசினாலாவது உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குதான்னு பாப்பம்மா. எப்படியோ போற விஷயம் நல்லபடியா முடிஞ்சா சரி. என்னால எப்படி முடியுமா? அவ போய் அத்தை கூட ஜாயிண்ட் அடிச்சிட்டானா, அப்புறம் நான் என்னமா பண்றது? முன்ன பத்தி நான் யோசிக்காம இருப்பேன் அடி. அவ முதல்ல அந்த வீட்டுக்குள்ள போகட்டும். அவ அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு அவ கண்ணீரால அவங்க காலை கழுவி எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிடட்டும். அதுக்கப்புறம் பின்னாடியே அவளை காரணம் காட்டி உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்திட மாட்டேன். இப்ப வரைக்கும் இவ்வளவு அவங்க ஏத்துக்காம இருக்கிறதுனாலதான் உன் விஷயத்துல என்னால ஒன்னும் பண்ண முடியல ஆர்த்தி. இன்னைக்கு மட்டும் இவளை அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம், அடுத்த நிமிஷம் உன்னை கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்திடுவேன். ஏன், அவளை மன்னிச்சு ஏத்துக்க மனசு இருக்கிற அவங்களுக்கு உன்னை மன்னிச்சு ஏத்துக்க முடியாதா? அப்போ எப்படியாவது வானத்தி இன்னைக்கு அத்தையே சமாதானப்படுத்திடுவான்னு சொல்றியா? ஆமா ஆர்த்தி, என்னதான் இந்த விஷயத்துல அந்த அம்மா மனசு கல்லா இருந்தாலும் இவ முகத்தை பார்த்தா எல்லாம் மாறிடும். இன்னைக்கு வானத்தி போய் உன் மாமியார பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பின்னாடியே நீயும் பொட்டி படிக்கை கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம் ஆர்த்தி. என்ன முடி, வாழ்க்கையில முத தடவையா இவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா? அதுவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். எது எப்படியோ நான் கும்பிடுற கடவுள் என்னை கைவிட்டு கூடாது. என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாம் டெலிவரி ஆயிடும் சார். ஓகே சார், தேங்க்யூ.
வாங்க சார். வாங்க மேடம். மேடம் இருக்காங்களா? மேடம் உள்ள மீட்டிங்ல இருக்காங்க சார். வாங்க. வாமா. வாங்க சார், உட்காருங்க. நிறைய வேலைகள் பெண்டிங்ல இருக்கு. நாங்க எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல பிஸியா இருந்ததுனால நீங்க ஆபீஸ் வேலையெல்லாம் கவனிக்க வேண்டியதானே. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல. எதுவும் வேண்டாமா? மேடம் வந்த உடனே அவங்க பார்க்க வந்திருக்கோம்னு மட்டும் சொல்லுமா. ஓகே சார். இந்த வீக்கெண்ட் குள்ள எதெல்லாம் பெண்டிங்ல இருக்கோ எல்லா வர்க்கையும் முடிச்சிட்டு எனக்கு அப்டேட் கொடுங்க. எப்படியாவது ராஜேஸ்வரி அம்மா கையில கால விழுந்தாவது உன்னை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிச்சுட்டா போதுமா? எனக்கு அபுதா வேண்டாம், ஆர்த்தி வேண்டாம். எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருவேமா. என்னப்பா நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க போங்க. வருண் மேடம், அந்த மகாபலிபுரம் ப்ராஜெக்ட் என்னாச்சு? வொர்க் போயிட்டு இருக்கு மேடம், ஆல்மோஸ்ட் முடிற கண்டிஷன்ல இருக்கு. ஒரு நிமிஷம். தம்பி மீட்டிங் முடிஞ்சிருச்சா? ஆ முடிஞ்சு சார். மேடம் இருக்காங்கல்ல? ஆ மேடம் இருக்காங்க. சரிப்பா. ஆ சரிங்க. சார், அப்ப நான் தான் எதுவும் வேண்டாம்னு சொன்னேனே. கெஸ்ட்டுக்கு எதுவும் கொடுக்கலன்னு தெரிஞ்சா மேடம் திட்டுவாங்க சார். எடுத்துக்கமா. இந்த ஃபைல் ஒரு சைன் பண்ணிருங்க. தேங்க்யூ மேடம். ஹலோ, சாரி டு டிஸ்டர்ப் யூ மேடம். உங்களை பார்க்கறதுக்காக வானதி மேடம் வந்திருக்காங்க. சார், வானதியா? ஆமா மேடம், அவங்களும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. I will get back to you. ஓகே மேடம். மேடம் கிட்ட சொல்லிட்டேன், கூப்பிடுறேன் சொல்லிருக்காங்க. சரிம்மா. சொன்னப்பா அம்மா என்கிட்ட கண்டிப்பா பேசுவாங்கன்னு. அவங்க கூட பேசி மண்டபத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் உங்ககிட்ட சொல்லலைன்னு அம்மா கிட்ட சொல்லணும். அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன என்ன செஞ்சாலும் சரி. ஆபீஸ்க்கு ஏன் வந்தா வானதி? அவகிட்ட என்ன பேசுறது? பேச என்ன இருக்கு? ஒருவேளை வான்னு சொல்லிட்டாங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா அவங்க மனச கஷ்டப்படுத்தாம அவங்க காலடியிலே இருந்துருவேன். ஒருவேளை போன்னு சொன்னா